உறவுகள் யாவருக்கும் என்னுடைய வணக்கம். முக்கியமாக நில சம்பந்தப்பட்ட ஒரு நாலு விஷயங்களை எல்லாருமே தெரிந்து கொள்வது மிக்க நல்லது. பட்டா, சிட்டா, அடங்கல், ஆப்பதிவீடு, புலையன், வரைபடம், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிந்து கொள்வது மிக அவசியம். அதை குறித்து அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது போன்ற நல்ல தகவல்களை அவ்வப்போது என்னுடைய யூடியூப் சேனலில் நான் வெளியிடுவேன். உறவுகள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுங்க. பட்டா, சிட்டா, அடங்கல், ஆப்பதி வீடு, புலையன் உட்பிரிவு, இதை குறித்து கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வருவாய் நிர்வாகத்தில் கிராம நிர்வாக அதிகாரியால் கையாளப்படும் ஆப்பதி வீடு, பட்டா, சிட்டா, அடங்கல், இது முதலியன பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். கிராம கணக்குகளை பராமரித்தல். கிராம கணக்குகள் பராமரித்தல் பற்றி அரசாணை எண் 581/3/1987 படி பணிகள் அட்டவணை உருவாக்கப்பட்டது. இக்கணக்குக்குள் அனைத்து நில சம்பந்தப்பட்ட ஆகும். புலையன் ஒவ்வொரு மாவட்டமும் பல வட்டங்களாகவும் வட்டங்கள் பல கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். கிராமங்களின் கீழ் நிலைகள் பல பகுதிகள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு இலக்கமிடப்படும். அதற்கு புலவன் என்று பெயர். நிலம் தொடர்பான விவரங்கள் இத்துறைகள் பராமரிக்கும். 1. பதிவுத்துறை, 2. வருவாய்த்துறை. அதை பற்றி நம்ம சுருக்கமாக இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது பதிவுத்துறை பற்றி பார்ப்போம். நாம் சொத்து வாங்கும்போது அல்லது விற்கும்போது அந்த கிரய பத்திரத்தை சார் பதிவாளர் அலுவலகத்தில் தான் பதிவு செய்ய வேண்டும். 2. வருவாய்த்துறை, இந்த துறையில் தான் நிலத்திற்கான விவரங்கள் கீழ்கண்ட பதிவேட்டில் இருக்கும். 1. பட்டா, சிட்டா, அடங்கல், ஆப்பதிவீடு, நிலத்திற்கான வரைபடம். சரி, முதல்ல பட்டா பற்றி பார்ப்போம். நிலத்தின் உரிமை நமக்கு தான் இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் பட்டாவாகும். பட்டாவை வைத்து தான் ஒரு நிலத்தின் உரிமை யாருக்கு என்பதை முடிவு செய்யப்படுகின்றது. பின்வரும் விவரங்கள் பட்டாவில் இருக்கும். 1. மாவட்டத்தின் பெயர், வட்டத்தின் பெயர் மற்றும் கிராமத்தின் பெயர். 2. பட்டா எண். 3. உரிமையாளர் பெயர். 4. புலையன்னும் உட்பிரிவும். 5. நஞ்சை நிலமா அல்லது புஞ்சை நிலமா என்று அதில் எழுதப்பட்டிருக்கும். 6. நிலத்தின் பரப்பு, அதாவது அதை தீர்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிட்டானா என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு தனி நபருக்கு குறிப்பிட்ட கிராமத்தில் எவ்வளவு நிலம் இருக்கிறது என்று அரசாங்கம் வைத்திருக்கும் பதிவேடு. இதில் சொத்தின் உரிமையாளர் பெயர், பட்டா எண்கள், நிலம் நஞ்சை அல்லது புஞ்சை பயன்பாடு, தீர்வை கட்டிய விவரங்கள் எல்லாம் இந்த சிட்டாவில் இருக்கும். அடுத்தது அடங்கல்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு கிராமத்தில் இருக்கிற மொத்த சர்வே எண்கள் அடங்கிய பதிவேடு. இதில் குறிப்பிட்ட சர்வே எண்ணுக்குரிய நிலம் யார் பேரில் இருக்கிறது, பட்டா மற்றும் நிலத்தின் பயன்பாடு என்பன போன்ற விவரங்கள் இதில் இருக்கும். ஆப்பதிவீடுனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பழைய நில அளவை எண், அப்புறம் உட்பிரிவு எண், 2 ராயத்து வரி, சர்க்கார் அல்லது இனாம் அப்படின்னு சொல்லி அதில் இஏ சா இப்படின்னு போட்டிருப்பாங்க. 3 நஞ்சை புஞ்சை மான் போட்டிருந்தால் மானாவரி, தீர்வு ஏற்படாத தரிசு தீஏ தா அப்படின்னு போட்டிருப்பாங்க அது புறம்போக்கு. 4 பட்டாயன் மற்றும் பதிவு பெற்ற உடையவர்களின் பெயர், நிலத்தின் பரப்பு மற்றும் தீர்வை போன்ற விவரங்கள் அந்த ஆப்பதிவேட்டில் இருக்கும். நிலத்திற்கான வரைபடம், அதாவது எஃப்எம்பிம்பாங்க, ஒவ்வொரு இடமும் பிரிக்கப்பட்டதோட அளவு காட்டும். அதாவது வந்து அதோடய வரைபடம், அதாவது கிழக்க, மேற்க, வடக்கே, தெற்கே, எவ்வளவு நீளம், எவ்வளோ அகலம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இந்த பெயர் தான் எஃப்எம்பி, அதாவது வரைபடம். இதுபோல் பற்பல இன்னும் நல்ல தகவல்களை நான் வழங்க இருக்கிறேன். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.